Hi friends, Assalamualaikum. Welcome to Casual Home Logs. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஊறி வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, சில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு பாலே போதும். இப்போது இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 4 to 5 டிராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சீனி வந்து நல்லா கரையணும். ஸோ இப்போ வந்து சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தர்பூசணி பழத்தை கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பவுல் ஃபுல்லாக. ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோடு நீங்கள் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 2 கப் அளவுக்கு ஜூஸ் வந்துடும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸும் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போது இதுலேருந்து 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சப்ஜா சீட்ஸையும் இந்த ரோஸ் மில்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் மில்க்னால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயுமே நம்ம தர்பூசணி போட்டிருக்கிறதுனால இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் வந்து நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான் வந்து சேர்த்துருக்கோம், சப்ஜா சீட்ஸும் அது கூடவே வந்து தர்பூசணி பழமும். ஸோ இப்போ இந்த ரோஸ் மில்க்கை வந்து கிளாஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இஃப்தார் நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரோஸ் மில்க் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதில் ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெயில் நேரத்துலையும் குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த வாட்டர் மில்லன் ரோஸ் மில்க் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.